ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு அப்சைட் போயிட்டு இன்ட்ராடே ஹைலேருந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இறக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டே அந்த எக்ஸ்பைரி டேயோட வால்டாலிட்டியோட முடிஞ்சிருக்கு மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில். பட் இன்ட்ராடேயில் செல்லிங் வந்திருந்தாலும் கீப் ஆன் விக்ஸ் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால அகெயின் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து பொசிஷனலாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குது. அதனால் வந்து இன்ட்ராடே செல்லிங்க்கெலாம் வந்து எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் எல்லாம் உடச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியே பேசுவோம். சரி, அது நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, அதாவது நம்ம லாஸ்ட் இயர் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், 2022 அதாவது விஷன் டிஎன்ஏ விஷன், 2022-2023 அப்படின்னு சொல்லி ரெண்டு போர்ட்ஃபோலியோ இருக்கும், என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்பேன். அதில் வந்து செலக்டிவாக வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும், இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில ஸ்டாக்லாம் 2022 எடுத்தது. இதெல்லாம் HDFC, இன்ஃபோசிஸ், இந்த சாயின் வருது எல்லாமே. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ், 13% மேலே வந்து எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கும். டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோ லாஸ்ட் இயர் வந்து 25th April 2020 ஒன் இயர் ஆகுது. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இது ஒன்று. இந்த இயர் போர்ட்ஃபோலியோ 2023 போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருப்பேன், 2nd January 2023. ஸோ இது வரைக்கும் வந்து 5 மாதம் ஓடிடுச்சு இல்லையா. இந்த 5 மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மைனஸில் இருந்தது போர்ட்ஃபோலியோ. இப்போ அகெயின் வந்து எல்லாமே பாசிட்டிவில் திரும்பிடுச்சு. நான் சூஸ் பண்ண ஸ்டாக்கில் இண்டெக்ஸு ETF 4 இருக்கும், ஏஷியன் பெயின்ஸ், அதானி வில்மர், வோல்டாஸ், முத்தூட் ஃபினான்ஸ், கேபிஆர் மில்லு, இந்தால்கோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் வந்துருக்கும். அண்ட்ஸ் இந்த அதானி வில்மர், அதுக்கப்புறம் மேஜராக ஃபாலோ ஆனது அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோசிஸ், மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நல்ல 33% எல்லாம் உங்களுக்கு ITC ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் 6 மந்த் டு கோ. இந்த நெக்ஸ்ட்டு இந்த இயரில் செகண்ட் ஹாஃபில் இது வந்து கண்டிப்பாக ஒரு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் போகுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பியூராக வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றது வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு நம்ம சூஸ் பண்ணது. ஓகே, சரி, இது வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுவோம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. இது எதுவும் மாறப்போதில், லைவாக நீங்களே பார்த்துக்கலாம். நிஃப்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். மெட்டல் செக்டரில் வந்து JSW ஸ்டீல், இந்த செக்டார், இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டில் வந்து இருக்குது. ஷார்ட் டேர்மில் ஆல் டைம் ஹை 467 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பாயிண்ட் இருக்குது ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில். இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் வந்து ஒரு 1000 ரூபீஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆச்சுன்னா உடைக்கிற தருவாயில் இருக்குது, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்ல மூவ் வந்து அப்சைடில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நிஃப்டியோட லெவல்ஸ் வரும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல மூவோட முடிஞ்சது, இன்றைக்கி அகெயின் வந்து அந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஏற்றத்தில் ஒரு சின்ன இறக்கம். ஓகே, ஸோ அதனால் வந்து இன்ட்ராடேயில் லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் செல்லிங் வருதுன்றதுக்காக மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங் அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டதுனால ஒரு ஸ்மால் புல்லிஷ் பேரேஜ் வந்து மாற்றி வர்றது இயல்பு தான். ஆனால் அந்த ட்ரெண்டை கொலாப்ஸ் பண்ணாமல் அந்த மொமெண்டம் புல்லிஷில் இருக்கிறது தான் வந்து உண்மை. இன்ட்ராடேயில் செல்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே தொடர்ந்து நடக்கும்ன்றது வந்து நம்பாதீங்க, அது நடக்கவே நடக்காது. இம்பார்ட்டன்ட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, நேத் பிரேக் பண்ணிட்டு நான் ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். க்ளோசிங்கும் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு கீழே இறங்கிச்சுன்னா வச்சிங்களேன் ஒரு 100 பாயிண்ட் கூட இறங்கட்டும், அகெயின் 18538 சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு இன்ட்ராடேயில் சப்போர்ட் வந்து 18500 வந்து 538 ஆக்ட் ஆகும். அப்பர் எண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் 18738 அப்படின்றது கீப் ஆன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான 18890. ஸோ அந்த மொமெண்டம் அந்த ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது பொசிஷ்னலாக. நாளைக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் மார்க்கெட்டில் வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் செல்லிங் நீங்கள் போகிற மாதிரி இன்ட்ராடேயில் போகிற மாதிரி ஏதாவது பிளாக் ஃப்ரைடே அது மாதிரி வரா மாதிரி இருக்குன்னா டவுன் சைடு 18500 536 க்ரூஷியல் சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோட கரண்ட் லெவல். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி வரப்போகுதுன்றது நாளைக்கு நான் லைவ் வருவேன், லைவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் திருப்பி அந்த ஆல் டைம் ஹைலேயே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. 44170 க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது க்ளீனாக, என்னதான் வந்து அந்த இன்டெசிவான மூவ் இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. நாளைக்கு க்ரூஷியல், பேங்க் நிஃப்டி வந்து தொடர்ந்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு பெரிய மூவ் கொடுக்காமவே இருக்குது.
நாளைக்கு வீக்லி க்ளோசிங்கில் ஏதாவது ஒரு அஃபெக்ட் தெரிஞ்சதுன்னா, நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து 18,500 கீழே ஏதாவது செல்லிங் வந்து க்ளோசிங் வந்ததுன்னா, அடுத்த வாரம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்கும் மைனர் டேர்மில். ஓகே, நாளைக்கு க்ளோசிங் ஷுட் பி அபோவ் 18,700. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 44,200 மேலே க்ளோசிங் வந்து கண்டிப்பாக வரணும். இல்லை நாளைக்கு பிளாக் ஃப்ரைடேவாக இருக்குது அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்மைல்டாக ஒரு லைட்டாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து தெரியுது, அது சப்போர்ட்டை உடச்சா ட்ரிகர் ஆகும். தட் 43,600 கீழே வந்து நாளைக்கு க்ளோசிங் வந்ததுன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட டார்கெட் இட் வில் பி 42,500. ஸோ ஒரு 1,000 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு க்ளோசிங் வச்சு நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் ஹோல்ட் ஆகிட்ருக்கு, பிரேக் அவுட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு பேரலலாக வந்து ரேலி கொடுக்கறது தான் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இந்த சைட்வேஸ் அப்படின்றது எந்த ஒரு முரண்பா அந்த ஒரு பெரிய மூவ் கொடுக்கணும், அந்த ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் பொசிஷனால் நல்லா தான் இருக்குது மார்க்கெட், இன்ட்ராடேயில் செல்லிங் இருக்கிறதுனால எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. ஆனால் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கணும், நாளைக்கு அது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக 18,700 மேலே நிஃப்டி க்ளோசிங் வரும், பேங்க் நிஃப்டி 44,200 மேலே வந்தே ஆகணும். அப்படி வரலை, ரெண்டுமே வந்து க்ளோசிங் கீழே வருது, இம்பார்ட்டன்ஸ் சப்போர்ட்டு கீழே வருதுன்னா இதுவே வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து ஒரு வீக்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செல்லிங் ட்ரிகர் ஆகும். அதை நான் சொல்லிடுறேன், பொசிஷ்னலாக ஒரு அடுத்த 5 நாளைக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னா நாளைக்கு இறங்க போகிற விஷயத்தை வச்சு நான் வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு என்னன்றது முடிவு பண்ணிடலாம். நாளைக்கு நல்லாவே வரேன். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ட்ரெண்ட். HDFC ரிலையன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஜூன் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து அடுத்த வாரத்துலேருந்து 17th June ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ராப்பராக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் கரெக்டாக பண்ணணும் விரும்புகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து டபுளாகவும் உங்களுக்கு இருக்கும், ஸோ அது டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபார்மில் இருக்கும். ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது குறைஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் HDFCயில் எந்த ஒரு மூவில் அந்த 1,600 வில் பி அ கிரேட் சப்போர்ட். அப்புறம் லைன்ஸ் ஹெவி வெயிட்ஸ் வந்து பெரிய மூவ் கொடுக்க மாட்டேங்குது இந்த பேங்க் நேம் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம். ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஏறி முடிஞ்சிருக்கு பாருங்கள், ரிலையன்ஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி இதை உடைக்கணும். இந்த ஹையில் இப்போ ஹெட்டு மாதிரி இது ஹெட்டு லெஃப்ட் ஷோல ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், பார்ப்போம். கொஞ்சம் நாளைக்கு கேர்ஃபுல்லாகவே இருங்க, நாளைக்கு புல்லிஷ் போகாமல் இன்ட்ராடேயில் ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் எனிவே ரிலையன்ஸுக்கு வந்து 2476 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்பர் எண்டில் வந்து 2500 தக்க வச்சுருக்கு, அதுக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா ரிலையன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ பொசிஷனலாக மார்க்கெட் வந்து 2 hours வந்து மொமெண்டம் நல்லாயிருக்கு. ஓகே, இது வந்து ரிலையன்ஸோட கரண்ட் ட்ரெண்டு. மற்றபடி நிஃப்டி ஐடி அகெயின் ஒரு செல்லிங், ஸோ அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைச்சிருக்காங்க, 29,000 வந்து மதிக்காமல் பிரேக் பண்ணியிருக்குன்றது வந்து ஒரு வீக் பாயிண்ட்டாக வந்து சொல்லலாம். ஃபர்தர் டவுன் சைடுக்கு வந்து 28,350 தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், அதை ரெஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி அந்த ஐடி வந்து சைட்வேஸ் ஒன்று தான் இருக்கும். அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. 29,000 ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க தான் நாளைக்கு அது வந்துக்கு மேலே க்ளோசிங் வந்தே ஆகணும். ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, பட் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகிறது இதை உடைக்கணும், இது உடையுதான்னு பார்த்துக்கிட்டு உஷாராக இருங்க. இந்தியா விக்ஸ் வந்து 11 இருக்குது, எந்த ஒரு மூவும் இல்லை, பெரிய செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தாலும் அது ரிக்கவர் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் பொசிஷனால் செல்லிங் திரும்புதுன்னா அது வந்து விக்ஸை வச்சு புரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லைன்றனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.